வணக்கம். இன்று நாம் எவ்வாறு மனதினுடைய அடைவு நிலைகளிலிருந்து விடுபடுவது என்பதை பற்றி சிறிது பார்ப்போம். பகவதையா அவர்கள் தனது ஞான விடுதலை என்ற புத்தகத்திலே பக்கம் 100 சொல்லியிருப்பார், எல்லா விதமான அடைவுகளிலிருந்தும் விடுபடுவதுதான் விடுதலை என்று. இது மிகவும் முக்கியமான வாக்கியமாகும். அடைவு நிலைகள் என்பது நம் மனதில் இருக்கும் தேக்க நிலைகள், நாம் சேகரித்து வைத்து கொண்ட நிலைகள். இவைகள் நம்பிக்கைகளாக இருக்கலாம், பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இயல்பாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், மற்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. கலாச்சாரம், மொழி, மதம், ஜாதி, பிரிவு, எத்தனையோ பிரிவுகள் இருக்கின்றன. எல்லாவற்றிலும் நாம் ஒரு தேக்க நிலையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதோ அந்த தேக்க நிலையோடு நம்மை நாம் ஒருங்கிணைத்து கொண்டுள்ளோம். நான் இந்த மதத்திலும் இந்து, நான் ஒரு தமிழன், நான் ஒரு படித்தவன், நான் ஒரு கலாச்சாரத்தினுடைய பரம்பரையில் வந்தவன், இந்த பரம்பரையில் வந்தவன் என்று பல்வேறு விதமான நிலைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் மனதிலே உரைநிலையில் இருக்கின்றன. இந்த உரைநிலையில் இருப்பது வந்து எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பாறாங்கல் போல் இருக்கின்றது, அசையாமல் ஸ்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையிலிருந்து வருகின்ற எண்ணங்கள் தான் நம்மை நடத்துகின்றன, வழி நடத்து.